தலையில்லாத முண்டமாக அதிமுக உள்ளது. ஓபிஎஸ் திரிந்துவிட்டதால் கட்சி ஒன்றிணைந்தால் அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று டிடிவி தினகரன் கூறினார். கால் சதவீதம் இல்ல, அவர் ஒரு சதவீதங்கிற அரைக்கால் சதவீதம் கூட நான் பழனிசாமியோடைய போவேன்னு எங்கேயும் சொன்னதில்லை. என் 3 நாட்களுக்கு முன்பு இங்கே சந்திச்சப்ப கூட என்ன ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, நீங்க அதிமுக கூட்டணியில் போவீங்களான்னு. திரும்ப திரும்ப கேட்குறீங்க, இன்னைக்கு அதான் கேட்குறீங்க. அப்பயும் சொன்னேன், இன்னைக்கு அதிமுகங்கிறது ஒரு செயல்படாத கட்சியா இருக்கு. நான் சொன்னது உண்மை தானே? அதிமுக இன்னைக்கு தலையில்லாத முண்டமா இருக்கு. நான் கூட அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன். பட் உண்மையை சொல்லணும், ஏன்னா என்ன தேவையில்லாமல் இழுத்ததுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு தெரிந்தவரை திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கார். இன்றைக்கு அவர்கள் ஏன் மெகா கூட்டணிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இன்றைக்கு அந்த கட்சியே இன்றைக்கு தலையில்லாத முண்டமாக இருக்குது, செயல்பட முடியாத நிலையில் இருக்குது. பன்னீர்செல்வம் அன்றைக்கு பாதை மாறி சென்று அந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டாரு. அதில் திருந்தி வந்து தானே அவர் தானே சொல்கிறாரு, எங்களோடலாம் இணைந்து போகணும்னு சொல்கிறாரு. அதே அவர் திருந்திருக்காருன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. பழனிசாமியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்போ பழனிசாமிக்கு எதிராக போராடிட்டு இருக்கார்ல, அதனால் அதில் அதுக்கப்புறம் ஒருத்தர் தாங்கள் தவிர உணர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நேசக்கரன்ன்றது ஒன்றும் தப்பில்லையே. வாய்ப்பு கிடைச்சா அவங்களை சந்திப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், நிச்சயம் நானே அதை சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயம் நாங்கள் சந்திப்போம்.